கண்களிப்பக் கண்டுகொண்டேன் கடம்பாகடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நெற்றவப் பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி காலமெல்லாம் எம்மை காத்து வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி தாயினுடைய திருவடிகளில் சரணம் வைத்து எல்லாம் வல்ல ஏழாலை பதியிலே தோன்றி இன்று அன்னை உலகமெல்லாம் வியாபித்து நிற்கின்ற அந்த பெருமையை என்னவென்று சொல்வது? அபிராமிப்பட்டர் சொன்னது போல, ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து உலகெங்கும் நன்றாய் நின்ற அந்த நற்றாயாகிய தாய், யாழ்ப்பாணத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய கிராமமாகிய ஏழாலை மண்ணிலே தோன்றி ஏழு ஆலயங்கள் சுற்றவர இருக்கின்ற அந்த அற்புத ஆன்மீக பதியிலே தவத்திரு திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதிகளினுடைய பிள்ளையாக லலிதாம்பிகை என்ற பெயரோடு இதே போன்ற ஒரு அற்புதமான திருநாளாகிய ஜனவரி மாதம் 24 திகதி இந்த உலகத்தில் அவதாரம் செய்தால் உலகத்தையெல்லாம் காவல் செய்து தன் கடைக்கண் பார்வையினால் காப்பதற்கு, அதனால்தான் அபிராமி பூம் கடைக்கண்களே என்று சொல்லுகின்ற அந்த அருமையான வார்த்தைக்கு ஒப்ப அன்னையே அன்னைக்காகவே எழுதி வைத்தது போல பட்டர் பெருமான் இந்த பாடலை எழுதி வைத்திருக்கின்றார். கண்களிப்ப கண்டுகொண்டார் கடம்பா அடவி என்று சொன்னால் அது ஏழாலை என்றும் சொல்லலாம், டென்மார்க் பிரண்டாபதி என்றும் சொல்லலாம். இந்த பதிகளிலே இருந்து அருளி மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி இந்த முறை அன்னை பச்சை அம்பாளாக அவதாரம் செய்திருக்கிறாள். கடந்த டிசம்பர் மாதம் 31 திகதி நள்ளிரவு அன்னையினுடைய அவதார பெருமை அவதார பெருக்கு வரிசையில் ஆண்டுக்கு ஒன்றாக ஒரு அவதாரம் எடுத்து அனைத்து உலகங்களையும் காக்கின்ற தாய், பில்லி சூனியம் பேய் ஏவல் குரளி இவை எல்லாவற்றையும் நீக்குகின்ற தாயாக விளங்குகின்றவள் அன்னை பச்சை அம்பாள். அதனாலேதான் பட்டர் பெருமான் தாய்க்காகவே சொல்லி வைத்தது போல அதே நாமம் அபிராமி என்ற பெயரோடு மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி பச்சை அம்பாளாக தோன்றியிருக்கின்றாள், அவதாரம் எடுத்திருக்கின்றாள். அந்த தாய் பெண்களில் பெரும்பிராட்டியாக தோன்றியிருக்கிறாள். பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே அந்த அன்னையினுடைய கடைக்கண் பார்வை எமக்கெல்லாம் வாழ்வு தரும். லலிதாம்பிகையாக பூமியிலே தோன்றி லலிதம் என்று சொன்னால் அழகு மேன்மை சிறப்பு ஒளி என்றெல்லாம் பொருள். அந்த தாய் 9 வயதிலே அருள்வாக்கு சொல்லத் தொடங்கி அத்தனை அடியார்களையும் தன்னகத்தை ஈர்த்து சொன்னதெல்லாம் பலித்து குவலையும் பெருமையோடு வாழ உயர்ந்த தன்னுடைய திருமண வயதை அடைந்த காலத்திலே அளவட்டி சிவத்திரு பாலனையா அவர்களை அன்னையே ஒரு மூதாட்டி வடிவத்திலே வந்து இவரையே மனம் செய்து கொள் என்று தெய்வம் வழிகாட்ட திருமணம் இடம்பெற்று முருகனைப் போல ஒரு அற்புதமான மகனை ஈன்றெடுத்து அன்னை உலகம் தழுவிய தன்னுடைய செந்தன்மை பூண்டு ஒழுகுகின்ற அந்த திருச்சிறப்பால் டென்மார்க்குக்கு எழுந்தருளி பிரண்டாபதி என்கின்ற அந்த பெரும் கோவில் அன்னையினுடைய அருளினால் கடைக்கண் பார்வைப்பட்டு கனிந்த அந்த புண்ணிய பூமியாக இன்றைக்கு சொந்த கோவிலாக பெரும் கோவிலாக தேர் வீதிவலம் தெருவோடு வந்து ஓடுகின்ற பெரும் கோவிலாக பிராண்டாபதி என்று சொன்னால் தன்னை நம்பி வழுகின்ற அடியவர்களுடைய பிராணனை ஜமபயம் அண்டாமல் காக்கின்ற பதி, பிராணனை ஜமபயம் அண்டாமல் காக்கின்ற பதி என்பதனால பிராணன் அண்டா பதி பிரண்டாபதி என்கின்ற அந்த பெரும் சுருக்கம் அது எந்த மொழியாக இருக்கட்டும் அது எந்த இடமாக இருக்கட்டும் ஆனால் ஒலி என்பதற்கு ஒரு சக்தி இருக்கிறதல்லவா, அந்த ஒலிக்கு புதுமையான ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையிலே அருமையாக அன்னை இந்த முறை பச்சை அம்பாள் என்கின்ற அவதாரம் எடுத்து எங்கள் எல்லோரையும் காக்கின்றாள். அன்னையினுடைய அருட்பணிகளெல்லாம் தமிழ்நாட்டிலேயும் மிக பெருமளவிலே விஸ்தரிப்பு அருட்பணி நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அன்னையினுடைய ஆலய திருப்பணிகள் அன்னையினுடைய திருப்பணிகள் நிலையம் கொண்டு விஸ்தரிக்கப்பட இருக்கின்றன. வெகு விரைவிலே உலகம் முழுக்க அன்னையினுடைய பணி தொன்று தொட்டு சூரியன் படாத இடத்திலே கூட அன்னையினுடைய அருட்கண் பார்வைப்படும் என்பார் பட்டர் பெருமான். அதுபோல ஆதவன் கண்படாத இடத்திலே கூட அபிராமி கண்படும் என்பது போல
தாய் நாட்டிற்கு அன்னை செய்த தவ கொடைகள் நான் நேரே கண்டேன். கடந்த செப்டம்பர் மாதம், கடந்த ஆண்டில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னை தாய் நாட்டுக்கு, தன்னுடைய சொந்த நாட்டிற்கு எழுந்தருளி அங்கே எத்தனை பேருக்கு, வீடில்லாதவர்களுக்கு வீடு கட்டி வழங்கிய அந்த பெருமையெல்லாம் பார்த்து நேரே வியந்தேன். அத்தகைய தாய் இந்த முறை இந்த அவதாரத்திலே அருள்மிகு பச்சையம்பாளாக எழுந்தருளி இருக்கின்றாள். பச்சையம்பாள் என்று சொன்னால் அவளுக்கு வில்வமரமும் வேப்பமரமும் அருமையான தலவிருட்சங்களாக அமைய, வாழைப்பந்தல் நிழலின் கீழே இருப்பது அன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பு. அவளுக்கு திருவிழா நாள் என்று சொன்னால் ஆடி மாதம் திங்கட்கிழமை மிக விசேஷமானது. பொதுவாகவே திங்கட்கிழமை அப்பனுக்குரிய நாளாக இருந்தாலும் பச்சையம்பாளுக்கு ஒவ்வொரு திங்களும் ஒரு சோமவார விழா போல அதை கொண்டாடுகின்ற தன்மை உண்டு. பச்சையம்பாளாக அன்னை அவதாரம் செய்திருக்கிற காலத்திலே ஒவ்வொரு திங்களும் உபயம் எடுத்து செய்கின்ற அடியார்களுக்கு உன்னத பலன்கள் கிட்டும். அதுவும் குறிப்பாக வருகிற ஆடி மாதம் திங்கட்கிழமை மிக மிக 4 திங்கட்கிழமைகள் வரும். அந்த ஆடி மாத 4 திங்கட்கிழமைகளும் பச்சையம்பாளுக்கு மிகச் சிறப்பானது. அன்னை கருவறையிலே சுதைவடிவிலே எழுந்திருக்கிற பச்சை திருமேனியாக எழுந்திருக்கிற அழகு கோலம் பார்ப்பவர்கள் கண்களை எல்லாம் நிறைக்கும், மனதிலே பக்தியை அள்ளி விதைக்கும். அந்த சந்நிதியிலே, அங்கே பச்சையம்பாளினுடைய சந்நிதியிலே பச்சையம்பாளாக அன்னை எழுந்தருளியிருக்கின்ற பொழுது பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுவது இயல்பாகும். பொதுவாக சிவனுக்கு திங்கட்கிழமையும் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையும் உகந்ததாக இருந்தாலும் கூட பச்சையம்பாள் சந்நிதியிலே அன்னை பச்சையம்பாளாக எழுந்தியிருக்கிற காலங்களிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விசேஷமாகும். அதுவும் ஆடி மாதத்திலே வருகின்ற 4 திங்கட்கிழமைகளும் மிக விசேஷமாகும். அதை சோமவார விழா என்று கூட சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அம்பாள் லிங்கத்துக்கு பக்கத்திலே பச்சையம்பாளாக தன்னை சுற்றி வாமமுனி, செம்முனி, ஜமதக்கினி முனிவர், அஷ்ட விக்னேஸ்வரர்கள், நவவீரர்கள், சப்தமுனிகள் ஆகியோரெல்லாம் சுற்றி இருக்க அன்னை நடுவிலே இருந்து ஆட்சி செய்வாள். நான் ஏற்கனவே சொன்னது போல குரளி, பில்லி, சூனியம், பே, ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய தேடி வருகின்ற ஒரு மாதாவாக, நாடி ஓடி வாடி வருகின்ற இந்த துன்பங்களினாலே வாடி வருகின்ற அத்தனை பேருக்கும் பச்சையம்பாள் குணம் செய்கின்ற தாயாக விளங்குகின்றாள். அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செய்வார்கள். இதற்கு அன்னை எவ்வாறு பச்சையம்பாளாக மாறினாள் என்பதற்கு பல்வேறு அருள் வரலாறுகள் உண்டு. பார்வதி தேவி ஈசனினுடைய இடப்பாகம் பெற்றிட வேண்டி புறப்பட்டு வருகின்ற வழியிலே முதலிலே தங்கியிருந்த இடம் பச்சையம்பாள் சந்நிதியாக மிக பெருமையாக வணங்கப்படுகிறது. 3 நதிகளும் சங்கமிக்கும் இடத்திலே அன்னை மணலிங்கம் பிடித்த இடத்திலேதான் அன்னை 4 அடி உயரமாக லிங்கம் அமைத்து அந்த லிங்கத்தின் வாசலிலே சண்டனும் முண்டனும் வீற்றிருக்க, அன்னை லிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து பச்சையம்பாளாக பிரமாண்ட ரூபத்திலே வாமமுனியும் செம்முனியும் அமர்ந்தபடி பக்கத்திலே காட்சி தர, துவார கணபதியும் தேவேந்திரனும் வாசலிலே இருந்து வரவேற்க, ஜடாமுனி உள்ளே நின்று வேத மந்திரங்கள் சொல்ல, சிவபெருமான் மன்னர் வடிவத்திலே இருந்து சுவாமியாக விளங்க, அன்னை அந்த சந்நிதியின் வலப்பக்கத்திலே மிக சிறப்பாக இருந்து அருளாட்சி செய்து வருகின்ற அற்புதமாக காட்சியளிப்பதுதான் அன்னையினுடைய மிகச்சிறந்த அந்த பச்சையம்பாள் தோற்றம். வில்வமரமும் வேப்பமரமும் சுற்றி நிற்கும். வில்வமிலையாலும் வேப்பமிலையாலும் இந்த பச்சையம்பாளை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய கைப்பிரம்பினால் பூமியை தட்டி நீரூற்றினை ஏற்படுத்தி அந்த நீரூற்றினை கொண்டே மணலிங்கம் பிடித்து அபிஷேகம் செய்து பின்னாலே கந்தனும் கணபதியும் அன்னை கேட்டதற்காக ஆளுக்கு ஒரு நதியோடு அன்னை முன் வந்து நிற்க, அன்னை உண்டாக்கிய நதியோடு 3 நதிகளும் சேர்ந்து கூடியிருக்கின்ற இடமாகத்தான் முக்கூட்டு பச்சையம்பாள் சன்னிதானம் விளங்குகிறது. முக்கூட்டு பச்சையம்பாள் சன்னிதானமாக திரிநதி கூடிய திரிவேணி சங்கமமாகவும் அந்த இடம் விளங்குகிறது. அன்னை சிவபூசை செய்யும் வேளையிலே பக்கத்திலே உள்ள வாழை தோட்டம், அதுதான் சொன்னேன், வாழை இலைகளினாலே வாழைத் தோப்பினாலே அன்னை
இருக்கின்ற காலத்திலே அவளை சுற்றி அலங்காரம் செய்திருப்பது மிக உன்னதமானது. அன்னை சிவபூசை செய்கின்ற பொழுது பக்கத்திலே இருந்த கதலி வாழைத்தோப்பிலே இருந்து அரக்கன் ஒருவன் இடையூறு செய்ய முனைந்த நேரத்திலே சிவனும் விஷ்ணுவும் பாமமுனியும் பாமமுனி செம்முனியாக அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வதம் செய்து அன்னையினுடைய சிவபழிபாட்டுக்கு ஊறு ஏற்படாமல் செய்து காத்தார்கள் என்று அற்புதமான பல வரலாறுகள் உண்டு. தன்னை தூரத்திலே இருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மனக்குழப்பம், உடல் குழப்பம், உயிர் குழப்பம் எல்லாவற்றையும் நீக்கி பச்சை நிற குங்குமத்தை பிரசாதமாக அளித்து ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வெள்ளியும் அன்னையை வழிபடுவது மிக மிகச் சிறப்பாக இந்த பச்சையம்பாள் கோலத்திலே இருக்கின்ற பொழுது மிக மிக முக்கியமான வழிபாடாக அது கொள்ளப்படுகிறது. அன்னையினுடைய இன்னும் எத்தனையோ வரலாறு, பார்வதி சிவபெருமானின் இடதுபுறத்தில் இடம்பெற்ற பின் பச்சையம்பாளாக இருந்து சிவபூசை செய்கிறாள் என்பது ஒன்று. சூரகோபன் என்ற ஒரு கொடிய அசுரனை அரசர்களையும் மக்களையும் அவன் கொல்ல முயன்ற பொழுது அன்னை பச்சை வண்ணத்தில் எழுந்தருளி இருந்து அந்த சூரகோபனை கொன்றொழித்தாள் என்ற ஒரு வரலாறு. அது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் மன்னனுக்கு கங்கை மகளாக பிறந்து பின்னாலே அவள் பச்சையம்பாளாக உருமாறி சிவபெருமானை வழிபட்டு முத்தியடைந்தாள் என்கின்ற ஒரு வரலாறு உண்டு. போரிலே இறந்த கணவனுக்காக தீப்பாய்ந்த பெண்கள், கணவர்களுக்காக உடன்கட்டை ஏறிய பெண்கள் எல்லாம் பின்னாலே பச்சையம்பாளாக வழிபடப்படுகின்றனர். இது பச்சையம்பாள் என்பது நாட்டார் தெய்வங்களில் ஒருவராக வழிபடப்படுகின்ற எண்ணற்ற திருக்கதைகளும் அருள் வரலாறுகளும் உண்டு. அந்த வகையிலே அன்னையம்மை காப்பதற்காக அன்னையினுடைய இன்றைய ஜனன தினத்திலே அன்னையை வாழ்த்துவதற்கு நாம் யார்? அன்னையை போற்றுவோம், அன்னையினுடைய திருப்பாதங்களை போற்றுவோம். பச்சையம்பாளாக எழுந்தருளி இந்த உலகமெல்லாம் காக்கின்ற அன்னையினுடைய திருவடைகளை பணிந்து அன்னையினுடைய பிரசாதம் பெற்று பில்லி சூனியம் பே ஏவல் என்று சொல்லுகின்ற அபிசாரிணி வழிபாடுகளினால் வருகின்ற துன்பங்களெல்லாம் நீங்கி அன்னையினுடைய அருளினாலே உலகம் சிறக்கட்டும். தாயகத்திலே மட்டுமல்ல, தமிழகத்திலேயும் உலகம் பூராகவும் அன்னையினுடைய அடியார்கள் பறந்திருக்கின்றார்கள். அவர்கள் அன்னைக்கு தருகின்ற, அன்னைக்கு சமர்ப்பிக்கின்ற அத்தனை உதவிகளையும் அத்தனை பொருள் பண்டங்களையும் அன்னை தன் குழந்தைகளுக்கு உலகமெல்லாம் வழங்கி வைக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் இருந்து வருகிறதோ அங்கெல்லாம் துன்பப்படுகின்றவர்கள், துயரப்படுகின்றவர்கள், வீடிழந்தவர்கள், வாழ்விழந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் எத்தனையோ வெவ்வேறு உதவிகளின் வடிவத்திலே அள்ளி வழங்குகின்ற அந்த அன்னையை போற்றுவோம். சுரும்பு முரல் கடிமலர் பூவும் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்த ஆண்ட எம்பிராட்டி அங்கையற்கண்ணி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.